वेलकम टू विवेकम एजुकेशनल गाइडेंस इनके वीडियो ले BNYS कोर्स पत्रने डिटेल्स लाम पाकलाम बट वीडियो कुला पोर दुकमुन अडी निंगा इपोदा फर्स्ट टाइम नमक चैनल पाक रींगे अब डीना मरकाम नमक चैनल के सब्सक्राइब पने रींगे एंड कोड अवे अंदर बेल आइकॉनो क्लिक पने रींगे அப்பதான் ஃபர்தரா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தமிழ்நாடுல இருக்க எந்த காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸில் கைட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் BNYS இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் இதுதான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 இயர்ஸ் அண்ட் 1 இயர்ஸ் இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு வரும். இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோர்ஸ்க்கு நீட் கம்பல்சரி கிடையாது. ஸோ நீங்கள் 12th பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே இந்த கோர்ஸில் நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸில் செலக்ட் ஆகிடுவீங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 2.5 லேக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரோபதி இதை பற்றி தான் நீங்கள் வந்து படிப்பீங்க. அண்ட் ஒருத்தரை எப்படி ஹீல் பண்ணுறது அது மாதிரியான விஷயங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு மெடிசன் எதுவுமே இல்லாமல் ஒரு எக்ஸ்டர்னல் சோர்சஸ் எதுவுமே இல்லாமல் எப்படி நேச்சுரலான வேல ஒரு டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறது இது மாதிரியெல்லாம் தான் உங்களுக்கு இந்த கோர்ஸில் சொல்லித் தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க இல்லை நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஒர்க் போகிறீங்க அப்படின்னா சில அபிலிட்டிஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும்னு நினைப்பாங்க, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ஃபேர் ஜட்ஜ்மெண்ட், மெச்சூரிட்டியாக நீங்கள் இருக்கணும், எம்பாத்தி, அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ரீசனிங் ஸ்கில்ஸ், அனலைசிங் ப்ரொஃபிஷியன்சி, சென்சிட்டிவ் டு பேஷண்ட்ஸ் நீட், வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் இன்னும் நல்ல ஸ்கில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு விஷயத்த வந்து ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு எதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கூர்ந்து கவனிக்கணும். பேஷண்ட்ஸை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும் அண்ட் அவங்கக்கிட்ட குட் கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் வச்சுட்டே இருக்கணும். அப்புறம் வந்து எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும். இது மாதிரியான திங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸில் நீங்கள் எதை பற்றிலாம் படிப்பீங்க அப்படின்னு வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். எனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபிலாசபி ஆஃப் நேச்சர் க்யூர், யோகா ப்ராக்டிசஸ், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, கம்யூனிட்டி மெடிசன், யோகா ஃபிலாசபி, மெஜெண்டோ தெரப்பி அண்ட் குரோமோதெரப்பி, பேசிக் ஃபார்மகாலஜி, ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் டாக்சிகாலஜி, மேனிப்புலேட்டிவ் டெக்னிக்ஸ், அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி, பிரானிக் ஹீலிங், அப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ், யோகிக் தெரப்பி, ஹைட்ரோதெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஃபாஸ்டிங் தெரப்பி, யோகா அப்ளிகேஷன்ஸ், நேச்சுரோதெரப்பி டயக்னோசிஸ், மாடர்ன் டயக்னோசிஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட், ஹொலிஸ்டிக் ப்ராக்டிஸ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா, சைக்காலஜி அண்ட் பேசிக் சைக்காட்ரி, நியூட்ரிஷன் அண்ட் ஹெர்பாலஜி, சைக்காலஜி அண்ட் பேசிக் சைக்காட்ரி, கிளினிக்கல் நேச்சுரோபதி, ஃபாஸ்டிங் அண்ட் டயட் தெரப்பி, இது மாதிரியான சிலபஸ்லாம் உங்களுக்கு இந்த கோர்ஸில் கவர் பண்ணுவாங்க. அதனால் இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாவே பெஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த கோர்ஸ்க்கு ஹை டிமாண்ட் இருக்குது, நிறைய பேர் இப்போ இந்த கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு நேச்சுரோ பார்த்தா ஒர்க் பண்ண போகலாம், இல்லைனா பேரா கிளினிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேச்சுரோபதி ஃபிசிஷியன், நேச்சுரோபதி தெரபிஸ்ட், ஹெல்த் சூப்பர்வைசர், நேச்சுரோபதி கன்சல்டேஷன், பப்ளிகேஷன் ஆஃபீஸர், டிஃபென்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம், அக்குபஞ்சர், நியூரோஃபிசியாலஜி, ஸ்பா ப்ராக்டிஸ், நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டிஷியன், ஸ்பெஷாலிட்டி கிளினிக்ஸ் வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம், யோகா ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம், இல்லை அப்படின்னா டீச்சிங் ஃபீல்ட்ஸில் நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக, டீச்சராக, இல்லைனா அசோசியேட் ப்ரொஃபஸர், இல்லைனா ப்ரொஃபஸராக கூட நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ரிசர்ச் சென்டர்ஸில், நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்பென்சரிஸில், ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்குது. இல்லைனாலும் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், அங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த கோர்ஸ்க்கு ஹை டிமாண்டும் இருக்குது அண்ட் சேலரியும் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்கும்.
இப்போ ஒரு நேச்சுரோபாத்தா வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 to 5 lakhs வந்து பெர் இயருக்கு உங்களுக்கு சேலரி அவைலபிளாக இருக்குது. ஒரு பேரா கிளினிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போனீங்க அப்படின்னா 3 to 7 lakhs. இப்போ ஒரு நேச்சுரோபாத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே உங்களுக்கு எது மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா, ஒரு பீப்புளை வந்து எக்ஸசைஸ் அண்ட் டயட் அண்ட் ஹெல்த் வைஸ் எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் கோச் பண்ணுறது தான் நேச்சுரோபாத் அவங்களோட ஒர்க்காக இருக்கும். ஒரு பேரா கிளினிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பாக்டீரியா இல்லை பேரசைட் இல்லைனா ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறது, அதுக்கு வந்து டெஸ்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுறது, இல்லைனா ட்ரக்குடைய லெவல்ஸ் இதெல்லாம் உங்கள் சாம்பிள்ஸில் எப்படி இருக்குது அது மாதிரி டெஸ்டஸ் எல்லாம் பண்ணுறது தான் பேரா கிளினிக்கல் ஸ்பெஷலிஸ்டோட ஒர்க்காக இருக்கும். இது முடிச்சுட்டு உங்களுக்கான ஃப்யூச்சர் ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் இது முடிச்சுட்டு ஒர்க் கூட போகலாம், இல்லை அப்படின்னா ஹையர் கிராஜுவேட் கோர்சஸ் எல்லாம் பண்ணலாம். இல்லைனாலும் உங்களுக்கு நிறைய ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இருக்குது, லைக் நியூட்ரிஷன் தெரப்பி, நேச்சுரல் சைல்ட் பர்த், ஹேர்பல் ஆர் பொட்டானிக்கல் மெடிசன், ஹோமியோபத்திக் மெடிசன், அக்குபஞ்சர், இது மாதிரி நிறைய ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இருக்குது, அதுவும் வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.